சிறுவார்க்கும் செய்தர்மம் கைகோட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் ரதம் கை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலனிகள் சுங்கல் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷர். நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் நம்ம ரொம்ப மெஷர்டாக பார்த்து 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 பண்ணுறோம். இடம் வேணும், வீடு வேணும், வாகனம் வேணும், பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கணும் சார், சேர்த்து வைக்கணும் சார், குழந்தைகளை நன்னா படிக்க வைக்கணும், சம்பாத்தியம் கண்டிப்பாக வேணும், கடனே இருக்கப்படாது, நோயற்ற வாழ்வை வாழ வேண்டும். இதெல்லாம் மனிதருடைய கோரிக்கைகள், வேண்டுதல்கள். இது அத்தனையும் நிறைவேற்றி கொடுக்கறது இறைவன் தானே சார். திக்கற்றோருக்கு யார் துணை? தெய்வந்தான் துணை. அதான் உங்கள் ப்ரோக்ராமை டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் சொல்லக்கூடிய ஆன்மீகத்தை கூட கடைப்பிடிக்கிறோன்னு ஒவ்வொரு நபராக இது சொல்லும்போது அதற்குண்டான பெரிய பொறுப்புகள் நமக்கு இருக்கே, அது அந்த நிகழ்ச்சியில் பார்த்து 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 ஆன்மீகத்தை அவள் சொல்லிகிட்டு இருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி பார்த்துட்டுலாம், செவ்வாய் நவகிரகங்களில் செவ்வாய்க்கு ஜோதிட ரீதியாக கொடுக்கப்பட்ட நிறம் சிகப்பு. இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் நிறைய பேர் போட்டிருந்து. இன்றைய தினத்துக்கு உண்டான கேள்வின்னா, நவகிரகங்களில் சூரிய பகவானுக்கு சொந்த வீடு மேஷமா ரிஷபமா மிதுனமா கடகமா சிம்மமா கன்னியா துலாமா விருச்சிகமா தனுஷா மகரமா கும்பமா மீனமா, எந்த ராசி சூரிய பகவானுக்குரிய வீடு? இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. குட்டி ஸ்டோரியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டோம்னா, நம்ம ஆன்மீக தகவலில் ஒருத்தங்க அனுபவப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறேன் சார். நான் வேலை வாய்ப்பு சம்மந்தமாக இல்லாமல் இருந்தேன் சார், ஆன்மீக தகவலில் எடுத்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டக்குனியா கணவர் பார்த்தார். அவருக்கு ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லியிருந்த, ஓம் சஹஸ்ர ராஜாய நம, ஓம் சக்கர ராஜாய நம, இப்படி நீங்கள் சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த சொன்ன உடனே அந்த மந்திரத்தை டெய்லி அவர் படிக்க ஆரம்பித்தார். சதா காலம் சொல்லிகிட்டே இருப்பார். எனக்கே வீட்டுக்கார மேலே இவ்வளோ பக்தி இருக்க என்னடா அது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். ஒரு பெரிய அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, வேலை வாய்ப்பு கிடச்சிருச்சு. கிடச்சது மட்டும் இல்லாது நல்ல நிலைக்கு போனார் சார். உண்மையாகவே நம்பினார். அதிலிருந்து இன்னே வரைக்கும் எத்தனையோ மந்திரங்கள் நீங்கள் சொல்லிட்டார். அந்த மந்திரத்தை மட்டும் அவர் விடவே இல்லை. இப்படி சொல்லி 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 நீங்கள் சுதர்சன சக்கரத்துக்காக சொன்னீங்க, அந்த சுதர்சன சக்கரம் வாங்கிறதுக்காகவே உங்ககிட்ட வந்தோம் சார் அப்படின்னு சொல்லி வந்துட்டு சொன்னார். பாருங்களேன், சுதர்சன பகவானுடைய அனுகிரகம் எவ்வளோ பெரிய அனுகிரகம். சுத ஆக்கர்ஷணம்னு சொல்லுவா. சுத அப்படின்னா நல்லது, ஆக்கர்ஷணம்னா ஈர்ப்புங்க. அந்த ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர் சுதர்சனர். மந்திர யந்திர தந்திர ஔஷத அஸ்திர சஸ்திராணி சம்மர சம்மரங்கிறது அந்த மந்திரம். இந்த மாதிரி மந்திரத்தினாலையும் யந்திரத்தினாலையும் தந்திரத்தினாலையும் மருந்தினாலையும் செய்யப்பட்ட எல்லா வினைகளும் நிச்சயமா தவிடுபொடி ஆகட்டும்னு இந்த மந்திரம் சொல்றது. இதற்கு மேல என்ன? அவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த சுதர்சன பகவானுக்கு அற்புதமான பலன்கள் எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொன்னா, இந்த மாதிரி ஏராளமான பேர் நம்மகிட்ட வந்து சொல்லி பார்த்து வாங்கும்போது சொல்றா, எத்தனையோ பேருக்கு இந்த அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். இந்த அனுபவம் பூரா பகவான் மேலே வச்சுருக்கக்கூடிய பூர்ணமான பக்தி நம்பிக்கை, நம்ம நிகழ்ச்சி மேலே வச்சுருக்கக்கூடிய பூர்ணமான நம்பிக்கை. இதை இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில் பார்த்தோம். ஒரு நம்பிக்கை, நம்பிக்கைனா எப்படி இருக்கணும்? அவள் வச்சுருந்த நம்பிக்கை. இந்த மாதிரி நம்மளும் இறைவன் மேலே பூர்ண நம்பிக்கை வைப்போம். நிச்சயமாக ஃபெய்த், இந்த ஃபெய்த் நிச்சயமாக காப்பாற்றுன்னு சொல்லி. சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 18/2/2021 சார்வரி வருஷம் ஆசி மாதம் 6ஆம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பரணி. இன்றைய திதி சஷ்டி காலை 8:26 வரை பின்பு சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை ஹஸ்தம். நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30. இன்னைக்கு சஷ்டி காலையில் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் சப்தமி நடக்கிறது. நாளைக்கு ரத சப்தமி. அதனுடைய விசேஷங்கள்லாம் நாளைக்கு காத்தால சொல்லிப்பேன். நாளைக்கு காலையில் சூரிய பகவான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டுனா சஷ்டி இருக்கு. ஏன்னா காலையில் 6:33 சூரிய உதயம் இருக்குது இன்றைக்கி. ஆக இன்றைய தினத்தில் வியாழக்கிழமை
வியாழக்கிழமை பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் தட்சிணாமூர்த்தி சாமியும் நவகிரகத்தில் குரு பகவானையும் வேண்டிக்கிறது உங்களுக்கு குரு பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்கக்கூடியவா நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கக்கூடியவெல்லாம் குரு இல்லையா ஒருவேளை அவள் இருந்தானா அவளை போய் பார்க்கறது சில பேர் ஜீவசமாதிக்கு போய் தரிசனம் பண்ணுவான் போய் தியானம் பண்ணிட்டு வர இந்த மாதிரிலாம் ரொம்ப விசேஷகரமான நாளின்றைய தினம் அதை பற்றி ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவளுக்கு புதியுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம் மேஷ ராசி அன்பர்களே ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப வேக வேகமாக வேலை செய்வோம் சில நேரத்தில் சோர்வுகள் இருக்கும் அப்பா என்னடா திருஷ்டி பட்ட மாதிரி இருக்கும் ஓமலாக இருக்கேன் அப்புறம் பார்த்து போமா அப்புறம் பார்த்து போமான்னு சில காரியத்தை அப்புறம் தட்டி வைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் சாதிக்கணும் இப்படி இருந்தால் பார்த்தாதான் மத்தியானத்துக்கு மேலே திருப்பி யோசிப்பேன் அதே சமயத்தில் யாராவது ரொம்ப பிடித்தமானவா உங்களை பற்றி ஏதாவது சொல்லிவிட்டு அதை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு எல்லா காரியமும் சக்ஸஸாக நடந்துடும் சார் ஏதோ எனக்குள்ள ஒரு பாசிட்டிவ் திங்கிங் உள்ள இருந்துட்டு இருக்குங்கிற யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம் இடம் சம்பந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம் காலேஜில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் ப்ரொஃபஸராக இருந்துட்டு இருக்கிறோம் கரஸ்பாண்டாக இருந்திருக்கிறோம் ஸ்கூலில் பிரின்ஸிபலாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியத்தை தரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று தினம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றையது ரிஷபராசி என்பர்களே மேன்மை உண்டு நிறைய காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான சில விஷயங்கள்ல நடக்குமா நடக்காதுன்னு உங்களுக்கே சந்தேகம் வந்துட்டுனா எப்படி தைரியமா செயல்படுத்துங்க நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சேல்ஸ் சார் இன்னைக்கு நடக்கலையே என்ன பண்றது அப்படின்னா இன்னைக்கு விட்ட நாளைக்கு நிச்சயம் நடக்கும் கவலையே படாதீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் ஏஜென்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும் சில முக்கியமான தொழில் சம்பந்தமான எதிர்பார்ப்புல இருந்துட்டு இருக்க வாளுக்கு வெற்றி உண்டு கூட்டு தொழில் லாபத்தை தரக்கூடிய வழக்குகள்லாம் இந்த வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடியதாக இருக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும் வழக்கறிஞராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மேன்மை உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மிதுனராசி என்பர்கள் ஒரு காரியத்தை எடுத்துட்டா சாதிச்சிடணும் சார் அது லாப நஷ்டமெல்லாம் ரெண்டாவது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சாதிக்கக்கூடிய நல்ல நாலு பேர் கூட இருந்தால் செலவுகள் வைக்கிறது தான் ஜாஸ்தியாக இருக்கு என்ன பண்ணுறது நீங்கள் அதை விரும்புகிறீர் ரசிக்கிறேன் ஒரு 2-3 காரில் போனால் தான் நல்லாயிருக்கும் ஒரு விஷயம் ஒரு விசேஷம் அப்பா சொல்லுவேன் ஏ 1000 ரூபா வீடாக போதும் 500 ரூபா வீடாக போதும் அது எப்படி 5000 ரூபா வச்சுடணும் அந்த மாதிரி எல்லா காரியத்திலையும் ரொம்ப நிறையா பண்ணணும் பிறையணும் நிறையா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துன்னு இருக்கும் திருமண காரியம் கைகூடும் ரொம்ப பிடித்தமாக ஏதேனும் உதவி கேட்டால் சட்டுன்னு பண்ணிவிடுவேன் 4 விஷயத்தை யதார்த்தமாக பேசுவேன் நகைச்சுவையாக பேசுவேன் கேட்ரிங் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கவளுக்கு அனுகூல்யம் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றையது கடகராசி என்பர்களே ஒரு காரியம் நடந்துருதுன்னு வைங்களேன் நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி நடந்துருது ஆ என்னமோ தெரில மனசில் ஒரு நிம்மதி வயத்தில் பாலவாத்து கல்யாண விஷயம் செட் ஆகிடுது சந்தோஷம் நிச்சயதார்த்தம் ஆகிடுது சந்தோஷம் அப்பா கல்யாணம் ஆகிற மட்டும் இந்த படபடப்பு இருந்தது அதுக்கப்புறம் சரியாது அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நடந்தது குடும்பத்தாரோட வெளியில் போய்ட்டு இன்டீரியர் டெக்கரேட்டர் பண்ணிட்டு இருக்கோம் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பண்ண ஜாயின்ட் வெஞ்சர் பண்ணிட்டு இருக்கிறார்கள் இன்றைக்கி ஒரு தொழில் சக்ஸஸாக முடியும் மீட்டிங் இந்த மீட்டிங்கில் சக்ஸஸாக நடக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் நம்ம நம்பும்போது அதற்கு தகுந்தாப்பில் நம்ம மாறணும் சேர்த்து வச்சே ஆகணுங்கிற ஒரு எண் அதுமாதிரி ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் இருக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு அமோக பலன்களை திரும்ப அற்புத வழிபாடு சிம்மராசி என்பர்களே நல்ல நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான சில காரியங்கள்லாம் பார்த்துட்டேன்னா நீங்கள் போனால் அந்த காரியம் நடக்கும் இப்போ நடக்கலையே 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 நம்ம 4 பேர்கிட்ட கொடுத்தோம்னா அந்த காரியம் தெல்ல தெளிவாக இருக்கு வருமானங்கள் கூடி வரும் கேட்குறப்போ கிடைக்கல கேட்காத போது கிடைக்கிறதே அப்படின்னு சந்தோஷப்படுவீர்கள் யாருக்கேனும் கடன் வாங்கி கொடுக்க நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாது மர சம்பந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கோம்
ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கவங்க, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். சில விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, பா விளையாட்டு வினையாங்கிறது உண்மை, யதார்த்தமாக பேசினா கூட தப்பாக நினச்சிக்கிறார். எதனால் இப்படி? இன்றைக்கி அஸ்தம் சித்திர நட்சத்திரத்தில் இப்படி சொல்லுவேன். அதனால் விளையாட்டு தினமாக எதையும் பேசுகிறார், நகைச்சுவையாக பேசுகிறார். சில பேர் அட்வைஸ் கொடுத்தா காதில் வாங்கிக்கோங்க, தப்பு கிடையாது. இன்றைக்கி பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இவா அவங்களை இப்படி சொன்னா, அவா இப்படி சொன்னான்னு யாராவது சொன்னால் அதில் காதிலேயே வாங்க வேண்டும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள் ஆதாயம் உண்டு. சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா ஒவ்வொரு முடிவெடுக்கும் பொழுது நம்ம இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம், நமக்கு என்ன லாபம், முந்தையெல்லாம் ஃப்ரீயாக பண்ணு, இப்பெல்லாம் அப்படி இல்லை, இதனால் என்ன லாபம் அப்படின்னு யோசிப்பேன். ஏன்னா இலவசமாக பண்ணாலும் கட்ட பேர் உண்டு, நன்னா பண்ணாலும் அதில் குறை சொல்கிறேன். ஃபுட்டு சம்மந்தமாக, ஹோட்டல் சம்மந்தமாக வச்சுட்டுருக்க வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு. கல்யாணம் பண்ணுற வீடு வச்சுருக்கோம், லேண்ட்லோடாக இருந்திருக்கோம், ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், லாபகரங்கள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறவெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலையே இல்லை மனமே. விருச்சிகராசி என்பர்களே, ஒரு சில காரியங்கள் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நண்பர்களுக்கு தான், தெரிஞ்சவாளுக்கு தான் நம்ம நிறைய அதுக்கு அலைச்சல்கள் போடும், அந்த காரியத்தை ஜெயிக்காம விட மாட்டோம். பெரிய விஷயத்தை ரொம்ப சுலபமாக பண்ணுறோம், சின்ன விஷயத்துக்காக வருத்தப்பட்டு இருப்போம், பார்க்கிங் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு இருப்போம், இது நடக்கலையே அது நடக்கலையே, இவா இப்படி சொல்லிட்டாளே அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறா, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுங்க. ஒரு பெரிய மனிதரை ஒருத்தர் சந்திக்கும் போது அவர்கிட்ட சொன்னேன், சார் இன்றைக்கி இப்படி செய்தி வந்துருத்தே, அவர் பொலிட்டிக்கலில் இருந்துருக்கு, இப்படி செய்தி வந்துருத்தே அப்படின்னு சொன்னோடனே, அதை போட்டு போகிறாங்க சாமி அப்படின்னாரு. என்ன சார் இப்படி சொல்கிறது, அதை அப்படி தான் சொல்லுவாங்க. நமக்கு இது சரியாக தவிர நம்ம மனசில் பட்டால் போதும் அப்படிங்கிற ரொம்ப அழகாக ஈஸியாக எடுத்துட்டார். அப்போவே தெரிஞ்சது, ஆஹா பரவாயில்லையே, இவர் எவ்வளோ டேக் இட் ஈஸியாக இருந்தது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ஈஸியாக எடுத்துட்டேன்னா ரொம்ப நல்லது. மற்றவன் நம்மளுக்கு பின்னாடி சொல்கிறதை நம்ம காதில் போட்டுட்டா கூட அது பெருசாக எடுத்துக்க வேண்டாங்கிற, வீடு மாற்றணும் இடம் மாற்றணும் நினச்சிட்டுருக்க வழக்கம் அனுகூல்யம் மட்டும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்பப்போ. சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு கருத்து சொன்னால் மற்றவா இன்னொரு கருத்து சொல்லுவோம், இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, விசேஷ வழிபாடு. தனுராசி என்பர்கள், சில காரியங்கள் நம்ம எடுக்கும்பொழுது பார்த்துட்டேன்னா அப்பப்போ சில சிரமங்கள் இருக்கும், இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் அப்படியாக்கு இப்படியாக்குன்னு போட்டு குழப்பிட்டோம்னா அது பெருசாக தெரியும். நடக்கிற எல்லாம் இறைவனுடைய காலில் விட்டேன்னு நினச்சி பாருங்க, ஈஸியாக முடியாது. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் குடும்பத்தில் மற்றவா இவா அவா பேசிக்கிறான், அவா இவா பேசிக்கிறான், அதில் போய் கலந்துக்கவே கலங்காது, பேசிக்கிட்டு போகிறான், காசிப்ஸ் பேசுனா நமக்கே அது பழகிடும், அதெல்லாம் அது பெருசாக எடுத்துக்காது. இன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க, இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணிட்டுருக்கோம், பிளாஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் உண்டு, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவா கவனம் தேவை, அகலக்கால் வைக்க வேணாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டானது தட்சிணாமூர்த்தி சம வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மகரராசி என்பர்கள், பக்திமயமான் ஒரு சில காரியம் நடந்ததுன்னா அப்பா நம்மளாலாம் ஒன்றும் நடக்கலை, இறைவன் தான்ப்பா எல்லாம், அவனின்றி ஓர் அணுவும் அசையாதுங்கிறத ரொம்ப அழகாக புரிஞ்சுப்பேல் தெரிஞ்சுப்பேல் அந்த மாதிரி செயல்படுவேல் நிச்சயம் வெற்றியா. இந்த தினத்தில் புது விஷயத்தை பண்ணோம், ஆராய்ச்சி கட்டி பண்ணோம், நிறைய விஷயங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் இன்னும் தெரிஞ்சுக்கணும். அனிமேஷன் சம்மந்தமான கோர்ஸ், விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுருக்கோம், ஃபேஷன் டிசைனிங் படிச்சுருக்கோம், அதுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் வெற்றி உண்டு, இவ்வளோ சாதிச்சிருக்கோம், பெரிய விஷயம், இன்னும் சாதிக்கணும் இன்னும் சாதிக்கணுங்கிற எண்ணம், பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு,
அதே சமயத்துல நேரத்தை தவற விடாம அந்த நேரத்தை கடைபிடிச்சீங்கன்னா இன்னும் நல்ல லாபகரமா இருக்கும். துணி சம்பந்தமா அரிசி சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், நட்ஸ் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஆர்கானிக் ஷாப் வச்சுட்டு இருக்கேன். அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் சில முயற்சிகள் நீங்க போன அந்த காரியம் வெற்றி. அன்று தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நம்ம ராமர் பச்சை வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்கள் பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பொறுமை கடலை விட பெரியது. இருக்கிறதுலயே பெரிய தானம் எல்லாரும் அன்னதானம் உண்மை, அந்தானம் உண்மை, நிதானம் அதை விட உண்மைன்னு. நிதானமா செயல்பட்டேன்னா நிச்சயம் அந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகும். பொறுமையா இருந்து செயல்பட்டு யார் என்ன யோசிக்கிறா என்ன செயல்படுத்துறாங்க கூட, நீங்க என்ன யோசிக்கிறீர்கள் என்ன செயல்படுத்தணுங்கிற விஷயத்தை தெளிவாக பண்ணலன்னா உங்களுக்கு நிச்சய மாற்றங்கள். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சிருந்தவா அதை யோசிக்கவே வேண்டாம், உடனே அதுக்குண்டான செயல்பாடுகளை பண்ணுங்க. என்ன சார் நிதானம்னு சொன்னேன், இந்த வீட்டுக்கு மட்டும் அவசரம், ஏன்னா ரொம்ப அதை தள்ளி போட்டோம்னா காரியம் நடக்காது. இந்த தினத்தில் பிஸ்னஸ் கூடி வரும், பண வரவுகள் தேடி வரும், தெய்வ அனுகூல்யம் உங்களுக்கு உண்டு, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப விசேஷகரமான ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னு பார்த்துட்டேன், நம்ம வழிபாடு, அந்த வழிபாடு வந்து இறைவன் இடத்துல போய் சேரணும். அப்படி இறைவன் இடத்துல போய் சேரி அந்த காரியங்கள் வெற்றி பண்ணணும். 3 நட்சத்திரங்கள் சொல்லுங்கள் சார், இந்த நட்சத்திரங்கள் நாங்கள் வேண்டினோம்னு அந்த காரியம் வெற்றியாகிறதுக்கு. 1 புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த 3 நட்சத்திரங்கள் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தன்னைக்கு சித்தர் கோயில்களுக்கு போகும். வியாழக்கிழமை சித்தர்களுடைய ஜீவசமாதி சமாதிக்கு போகும். இப்படி இந்த 3 நட்சத்திரங்கள்ல பிரார்த்தனையை நிறைவேற்றினோம்னா அந்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூல்யமும் வெற்றியாகும்னு சொல்லப்படும். முழுமையான நட்சத்திரம் பூர்ண நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது 18. அந்த 18 தவிர இந்த நட்சத்திரத்துக்கு சிறப்பு தன்மைகள் அதிகம்னு சொல்லப்பட்டிருக்கு ஜோதிஷ சாஸ்திரத்துல. புனர்வசு நட்சத்திரே விசாகோ பூர்வ புரோட்டபதா நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமும் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம்னு. ஆக வேண்டுதல்கள் நிறைவேற்றக்கூடிய நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்தை நீங்கள் பஞ்சாங்க குறிப்புகளில் இல்லை தினம் நம்ம சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள் இந்த நட்சத்திரம்னா நம்ம வேண்டுதல் இருந்தால் அந்த வேண்டுதலை நிறைவேற்றி பாருங்கள், அந்த வேண்டுதலுக்கு பூர்ணமான பலன்கள் உண்டு. இந்த நட்சத்திரத்தன்னைக்கு தான தர்மங்கள் பண்ணி பாருங்கள், இந்த நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம முயற்சிகளை பண்ணி பாருங்கள், தடையுட்ட காரியங்களும் கூட வெற்றியாகும். ஆக இன்றைய தினத்தில் சிறப்பான நட்சத்திரம் ஜோதிட சூக்ஷமம் 3 நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் சில காரியங்கள் செய்தால் வெற்றி உண்டுன்னு சொல்லி இன்றைய நிகழ்ச்சியில் ஜோதிட சூக்ஷமம் 3 நட்சத்திரங்கள், அந்த 3 நட்சத்திரங்களில் சில காரியங்கள் செய்தால் வெற்றி உண்டுன்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்ன மகேஷ் வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகா. நன்றி.